ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நியூ ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் ப்ரீடு ஒருத்தருக்கு வந்து வாங்கியிருக்கோம். இது அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரளாவிலேருந்து வாங்கியிருக்க மாதிரி சொன்னார். ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடுத்தாரு. ஸோ அவர் நல்லா ப்ரைஸ் கொடுத்தா தான் கொஞ்சம் வாங்கினேன், ஓகேங்களா? ஸோ வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மெயின் அந்த பீட்டாக்காக தான் வாங்கினேன், மற்றபடி எதுவும் இல்லை. அந்த ஹெச்எம்பிகே பீட்டா இருக்கும் இல்லைங்க, ஸோ அந்த நீமக்கண்ட் இந்த பீட்டா ஸ்டைல் இருக்குன்னு தெரியும். நல்லா ப்ரீடிங் பேரே அவைலபிளாக இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பேர்ஸ் தான் இருக்கும், பட் என்னென்னா எக் லோடடாகவே இருக்குங்க, எக் நல்லாவே இருக்குது, ரெண்டுமே கன்ஃபார்ம் பேர்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஹெச்எம்பிகே இந்த பீட்டாஸ் தான் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாரிங் செமையாக பண்ணும், நல்லா இதுலேயே இருக்குங்க, ஒன்றும் ப்ரீடிங் விட்டிங்கன்னா நல்லாவே இதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பி கப்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இம்போர்ட் வெரைட்டி கொஞ்சம் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகே கப்பீஸ் அண்ட் பீட்டர்ஸ் கேரளாவிலேருந்து வாங்கியிருக்காரு. ஸோ கேரளா கப்பி இதெல்லாம் நல்லாவே குவாலிட்டியாக தான் இருக்குது. என்னென்னா கேரளாவிலேருந்து வாங்கும்போது அவங்கள்ட்ட வரும்போது ரொம்ப மீடியம் சைஸில் தான் அனுப்பிச்சி வர்றாங்க, அது எப்படி தான் தெரில. ஆனால் அந்த சைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடுதுங்க பாருங்கள், எத்தனை ப்ரீடாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ பஞ்சாக இருக்கு பாருங்கள் வயிறு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சில்லி மோசைக்கு பேஸில் வந்து கப்பி இருக்குது, இதுவுமே நல்லா ப்ரீடிங் சைஸ்லேயே இருக்குது. இதுக்கு மேல் கூட நம்மளுக்கு வேணும், இது செட்டாக கூட வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? எல்லாம் குட்டி போகிற சைஸ்லேயே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாக்ஸ் சொல்லிடுறேன், இது வேணால் பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கு பீட்டாஸ் ஒரு ரெண்டு பீட்டாஸ் இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் வேணால் பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீமோ கேண்டி. ஸோ நீமோ கேண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பதுரூவா தான் வருது. ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் தொண்ணூறுரூவா தான் வருது. க்ரௌன் டைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் அதே மாதிரி ஒரு சின்ன ஹம்பிள் ரிக்வஸ்ட் வரையிறேன், நிறைய பேர் வந்ததுன்னா ப்ரோ நான் இரநூறுவா தரேன் அந்த பேர் கொடுங்க அப்படி அப்படிலாம் இல்லைங்க. அது ஒருத்தர் புக் பண்ணிட்டாங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காசே வாங்க மாட்டேன், ப்ரீ புக்கிங் தான் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது தப்பாக ஆக்கிடுது, புக் பண்ணிட்டு சும்மா எடுக்கவே மாட்டேங்கிற, நம்ம ஏதோ ரொம்ப அவங்கள்ட்ட கெஞ்சிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமௌண்ட் அனுப்பிச்சி வரீங்க, ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்றேன், மற்றபடி எதுவும் இல்லைங்க. நேற்று ரெட் கலர் ஃபுல்லாக அது வந்து புக்கிங்கில் தான் இருந்துச்சு, பார்சல்னால் அனுப்ப முடியல, இன்றைக்கி அனுப்பிச்சிருக்க முடியாது, முட்டி மோதி நிறைய அனுப்பிச்சி விட்டேன், ஓகேங்களா? க்ரௌன் டைலாம் வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வருது ஒரு பீஸு, ஓகேங்களா? ஸோ நீமோ கேண்டி, நீமோ கேண்டி 180 ரூபா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூன்ஸ், அதே ஓஹெச்எம்லாம் எடுத்திங்கன்னா 60 ரூபா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 60 ரூபா தான் வருது, சிங்கிள் டெயில் தான், டபுள் டெயிலில் ஓஹெச்எம்லாம் எடுத்திங்கன்னா 60 ரூபா தான் வருது. ப்ளக்கார்டு எடுத்திங்கன்னா ப்ளக்கார்டு பாருங்கள், ப்ளக்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா 180 ரூபா தான் வருது, ஜோடியாக எடுத்திங்கன்னா. ஸோ பாருங்கள் தெரியுதுங்களா, ப்ளக்கார்டு பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ப்ரோ எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க, இமேஜ் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க, கண்டிப்பாக நான் அனுப்பிச்சி விட முடியாது, ஓகேங்களா? ஸோ ப்ளக்கார்டு நம்மள்கிட்ட காமிக்காமே இருந்தேன், செம்ம குவாலிட்டியில் எல்லாமே ஆல்மோஸ்ட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓஹெச்எம் பாருங்கள், வெறும் 60 ரூபா தான், பெருசு ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா 80 ரூபா இருக்கும், ஓகேங்களா? மற்றபடி வந்து ஸ்மால் சைஸில் 60 ரூபா தான். இது என்னதுன்னா ரெண்டே நாளில் வந்து பாசம் பிடிச்சிருதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஓஹெச்எம் குவாலிட்டி செக் பண்ணுங்கள், ரெண்டே நாளில் பாசம் பிடிச்சிருது. ஸோ அடுத்த தம்பு ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா தான் வருது, ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க, செம்ம இயர்ஸ் குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க, செம்மையாக இருக்கும், ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க, இது வந்து நார்மல் இது 100 ரூபா தான் வரும், ஓகேங்களா? சார் ஆல்மோஸ்ட் எல்லாம் காமிக்கிறேன் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது செம்ம ரெயினுங்க, அது ஹெவியான மழை, என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்று ரெண்டு மீன் எட்டியே குதிச்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க, அதுக்கு மாற்றி மாற்றி எங்கள் அண்ணன் நல்லால் பார்த்துட்டேன் அப்படி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ டெக்ஸ்டோ டைப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 70 ரூபா வரும். சிம்பு ரொம்ப மூமெண்ட்டு, இது வந்து இம்போர்ட் வெரைட்டி சிம்பு, ஆக்சுவலாக அந்த இம்போர்ட்டில் நல்லா குவாலிட்டியான சிம்பு, இது வந்து 120 ரூபா வரும், ஓகேங்களா? ஸோ அடுத்து அல்பினோ விடோ 25 ரூபா ஜோடி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைலோன் ஒயிட் கப்பி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஏதோ ஸ்ரீலங்கன் ஒயிட் கப்பி தான் சொன்னார் ஒருத்தர், ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக ஒருத்தர் கேட்டிருந்தார், நான் அவருக்காக தான் இந்த ப்ரீ புக்கிங் பண்ணுறது. ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தார் நேற்றுக்கு முந்தானத்துக்கு அவர் வாங்கினவர், அதனால தான் நான் வந்து எடுத்து வச்சேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒன்று ரெண்டு பேர் கேட்டாங்க, நான் எல்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன், பட் என்ன எடுக்கலை. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாகுதுங்க,
ஒருத்தங்க எடுக்காம விட்டாலும் ரொம்ப கஷ்டமாக போயிருது. அதனால தான் நான் வந்து இந்த ப்ரீ புக்கிங் அதெல்லாம் பண்ணுறதில்ல. இது வந்து ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா வருதுங்க. பட் எக்ஸ்பென்சிவான கப்பி செக் பண்ணிட்டு நல்லா எப்படி சொல்கிறது வாங்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் யோசிக்க தோணும். ஏன்னா 250 ரூபா வருது. பட் என்னன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ப்ரீடிங் சீசன் ஒருத்தங்க பெருந்தூர்லேருந்து ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் பஞ்சாக இருக்கிறது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் பஞ்சாக தான் இருக்குது, குட்டி போகிற சைஸில் இருக்குது. ஜோடி வந்து 250 ரூபா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி 200 ரூபா வருதுங்க. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லாவே இருக்கும், உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்குது, ஒரு ஃபீமேல் எக்ஸ்ட்ராவே இருக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்து ஆஃப் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா வருது, சில்லி மசிக்கு 60 ரூபா வருது. அடுத்து இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் கப்பி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த தம்போயர் அந்த டைப் கப்பி இருக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மெயின்டெனன்ஸே பண்ண முடியலைங்க, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்பவுமே சிரமமாக தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்து தம்போயர், அந்த சில்லி மசிக்கு தம்போயர் டைப் இருக்குது. இது வந்து ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா வரும், நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க, செம்ம இது 80 ரூபா வரும். அடுத்து ஃப்ளோர் அண்ட் ஃப்ரைஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக காண்கிறது என்னால் என்ன சொல்கிறது, இதுதாங்க ஃப்ளோர் அண்ட் ஃப்ரைஸு. நிறைய பேர் ப்ரோ வீடியோ அனுப்பி விடுங்க, ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து ஜோடி 50 ரூபா தான் வரும், ஓகேங்களா. ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மசக்கி அப்படின்னு இதெல்லாம் கோப்ரா அப்படின்னு இதெல்லாம் ஜோடி 50 ரூபா வரும், ஓகேங்களா. ஸோ தம்போயர் ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா வரும், இதுக்குள்ளேயும் தம்போயர் தான் இருக்குது, ஜோடி வந்து 90 ரூபா வரும். ஸோ அடுத்து கலர் விட ஜோடி வந்து 35 ரூபா வரும், கலர் இந்த ஸ்மால் சைஸ் பீட்டா வந்து ஜோடி வந்து 30 ரூபா வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி ப்ளூ ஜோடி வந்து 90 ரூபா வரும். அடுத்தது ஏஞ்சல் ஜோடி வந்து 50 ரூபா சம்திங் அந்த ரேஞ்சு வரும். இது வந்து சாண்டாகோஸ் டைப் வந்து 90 ரூபா வரும். அதுக்கப்புறம் ஜீப்ரா வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 30 ரூபா வரும், நல்லா வந்து அடல்ட் சைஸு, கலர் விட ஜோடி 35 ரூபா. ஸோ அடுத்து வந்து நியான் ரெட் கப்பி, இது வந்து ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா வருது, ஓகேங்களா. அதுப்போ பிளான்ஸு எல்லாம் கொஞ்சம் இல்லையா, கேரளாலேருந்து வாங்கிட்டு இருந்தோம், இதெல்லாம் பிளான்ஸ்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஸ்டாக் அப்டேட்டு, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்டு நினைக்கிறேன். இது இதுதாங்க எங்கிட்ட இருக்குது. இது போக எதாவது ஃபுட் ஐட்டம் அது மாதிரி வேணால் இருக்குது, வேணால் அதையும் வேணால் பாருங்கள். சிங்கப்பூர் கப்பிலாம் பாருங்கள், நல்ல ஒரு என்ன சொல்கிற குவாலிட்டி லைனு எல்லாமே நல்லாவே இருக்குது, ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் இதுதான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. ரோசி பார்க்கு ஒரு 35 ரூபா வரும், ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் காமிச்சேன் இதோட இந்த வீடியோ என்ன பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஃபாக்ஸ்டைல் வந்து தான் இருக்குது, கப்ளான்ஸ் எல்லாம் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. ஃபாக்ஸ்டைல் வந்து மினிமம் 20 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க ஃபிஷஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரெட் இருக்குது, இது யாரோ கேட்டாங்க, யாருந்தும் தெரியல, யாராவது கேட்டதையும் மெசேஜ் பண்ணுங்கள். ரெட்டு ஃபுல் மூன் இருக்குது, இதில் ப்ளூ ஃபுல் மூன் இருக்குது. இப்பயும் சொல்கிறேன், யார் ஃபஸ்ட்டாக அமௌண்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சுட்றேன், ஓகே. இதோட வீடியோ என்ன பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.